காங்கிரஸ் இயக்கம் எத்தனை ஆண்டுகள் பிறரை சார்ந்திருக்க போகிறது என கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். தமிழகத்தில் 2004 முதல் காங்கிரஸ் கூட்டணியில் பயணித்து வந்த திமுக மத்தியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் 9 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தது. 2G ஊழல் வழக்கு உட்பட திமுக எம்பிக்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் காரணமாக காங்கிரஸ் அரசு மீதான அதிருப்தி ஏற்பட 2014 எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறக்கூட காங்கிரஸ் திணறும் நிலைக்கு தள்ளப்பட்டது. 2011 காங்கிரசுக்கு 63 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி ஆச்சரியத்தில் ஆழ்த்திய திமுக 2013 2G ஊழல் வழக்கில் கனிமொழி, ஆ. ராசா உள்ளிட்டோரை காங்கிரஸ் அரசு கைது செய்துவிட்ட காரணத்தாலேயே காங்கிரஸ் உடனான கூட்டணியை திமுக முறித்து கொண்டது. ஆனால் ஈழத் தமிழர்களை படுகொலை செய்த காரணத்தால் காங்கிரஸ் உடன் இனி கூட்டணி இல்லை என திமுக அறிவித்தது. 2014 தனித்து போட்டியிட்ட திமுகவும் காங்கிரஸும் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை. 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக 37 இடங்களிலும் பாஜக 1 இடத்திலும் பாமக 1 இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து 2016 மீண்டும் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த திமுக காங்கிரஸ் உதவியின் காரணமாக 2011 இழந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை மீண்டும் திரும்ப பெற்றது. கூட்டணியாக 98 இடங்களில் திமுக கூட்டணி வென்றிருந்தாலும் காங்கிரஸ் மூலம் கிடைத்த சிறுபான்மை சமூக வாக்குகளும் நாடார் சமூக வாக்குகளும் பிற சமூகத்தினரின் வாக்குகளுமே திமுகவுக்கு அந்த தேர்தலில் 89 இடங்களை பெற்றுக் கொடுத்தது. அதைத் தொடர்ந்து 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவை தேர்தல் என தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணியை காங்கிரஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திமுகவால் காங்கிரஸ் பலனடைந்திருந்தாலும் காங்கிரஸால் திமுகவுக்கு எந்த பயனும் இல்லாத சூழல் தொடர்ந்து வருகிறது. இது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. சமீப காலமாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும், காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசி வந்தாலும் கூட அதே போன்ற கருத்துக்களை பிற தலைவர்களும் முன்பு கூறியிருக்கின்றனர். ஆனாலும் கூட்டணி விவகாரத்தில் எத்தனை நாட்கள் பிறரை சார்ந்து நாம் பயணிப்பது என்கிற கருத்தை தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறி வருவதுதான் இன்றைய அரசியல் ஹாட் டாபிக்காகவே சென்று கொண்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட செல்வ பெருந்தகை, நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா, எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும், காங்கிரசுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. தோழமை என்பது வேறு, தோழமையோடு இருப்பவர்களில் நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது என்று பேசியிருக்கிறார். கருத்தில் உட்கொள்ள வேண்டும், நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா, எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும், காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளே கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது, வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறித்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101, இன்னும் ஏறப்போகிறது. எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள்? NDA கூட்டணியில அமைச்சராக இருப்பவர்களும் நம்முடைய கூட்டணிக்கு வந்தால், நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும், இந்த தேர்தலில் நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள், நம்மிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் வெற்றி பெற்றது 99 பேர், 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 31 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் SC ST, ஏறக்குறைய 33 விழுக்காடு. 33 விழுக்காடு நம்மிடமிருந்து ஒதுங்கிய வாக்குகள் நம்மிடம் வந்திருக்கிறது. நம்மிடமிருந்து ஒதுங்கிய மக்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுயிரை நீத்த சந்திரசேகர் ஆசாத்
அவருடைய உரிமையில ஒரு உத்தரப்பிரதேசத்துல பாசிசத்தை அழிக்க வேண்டும் என்று தனியாக நின்று அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அவரும் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கம் உண்மையாக இருக்கும், தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். நிறைவாக பேசுகிறேன். தலைவர் பெருமக்கள் எல்லாம் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம், ஜெயின். தொடர்ந்து கூட்டணி விவகாரம் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசி வருவது திமுக உடனான கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விரைவில் வெளியேறுமோ என்கிற தோற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது.